அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்டு வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான தகவலை பற்றி பேசுகிறோம். அது என்னென்னா, ஸ்பாட் அட்மிஷன் 2021-22 அகாடமிக் இயருக்கான ஸ்பாட் அட்மிஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. வேகன்சி லிஸ்ட் வந்திருக்கு. அதை பற்றின ஒரு அப்டேட்ஸை இதில் வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இதுதான் பேஜ், ஹோம் பேஜ். உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். ஃப்ளாஷ் நியூஸில் வந்து வேகன்சி பொசிஷன் அண்ட் கவுன்சிலிங் யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் டிஎன்ஏ டிப்ளமோ இதில் வருது. பட் ஒன் செகண்ட், நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்பாட் அட்மிஷன் வேகன்சி பொசிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த விண்டோவில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி, எவ்வளோ காலேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பாட் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்கிற, அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் வேகன்சியாக இருக்கிற சீட்டுக்கு தான் இந்த ஸ்பாட் அட்மிஷன் நடக்குது. ஸோ இப்போ இதில் யாரெல்லாம் கவுட் போட்டிருக்காங்க பாருங்கள், எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேகன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தேனி, கேட்லேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு இன்னும் ஒரு சீட்டு இருக்குது வேகண்ட். அதுமாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 28 காலேஜஸ் இருக்கு இல்லையா, 28 காலேஜஸ்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத கிளியராக இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 383 சீட்டு வந்து வேகன்சி இருக்குது ஸ்பாட் அட்மிஷனுக்கு. அதில் கேட்டகரிவைஸ், கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா ஓசியில் 47, பிசியில் 117, எம்பிசி 92, எஸ்சி 83, பிசிஎம் 18, அப்புறம் எஸ்சியில் 21, எஸ்டியில் 5. ஆக மொத்தம் 383 சீட்ஸு வேகன்சி இருக்குது ஸ்பாட் அட்மிஷனுக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட் அட்மிஷனுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்குங்க அப்படின்ற ஜஸ்ட் அந்த ஃப்ளாஷ் நியூஸ் பேருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அது ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட 86 பக்கம் கிட்ட இருக்குது. ஆமாம், 86 பக்கம் இருக்குது. அது 86 பக்கத்தில் எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 3780 பேரை கிட்டத்தட்ட கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ எனக்கு ஓப்பன் ஆகலை, நான் ஜஸ்ட் ஒன் செகண்ட் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்கள் நேம்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. நேம் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன நேமு, யார், டைம், எந்த டைமுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதில் போயிட்டுருக்கு. பிடிஎஃப் ஃபைலே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். லெங்க்த்து ஃபைல்னால் இது வரலை. ஸோ உங்கள் கேட்டது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது, ஸ்ரீ ஹரிக்குமார் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு, அவர் வந்து ஓசி கேட்டகரி ஜெனரல் கவுன்சிலிங், ஐ மீன் GC2 அப்படிங்கிற செஷனில் கூப்பிட்ருக்காங்க 28ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு. மொத்தம் அன்றைக்கி 4 செஷன் நடக்க போகுது 28ஆம் தேதியே. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் மிக பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றின நான் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த அப்டேட்ஸ் வரணுன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டு வி ஸ்கூல்.